சுகாதார அஞ்சல் கரிசலாங்கண்ணி. இதை வச்சு நம்ம ஒரு மருத்துவம் ரெடி பண்ண போகிறோம். இந்த கரிசலாங்கண்ணி வந்து தலைமுடிக்கு வந்து வெள்ளையாக இருக்கிற தலைமுடிக்கு வந்து இது போட்டோம்னா வந்து அப்படியே வந்து கருத்தாயிடும். அதே மாதிரி பார்த்தோம்னா தலையில் வந்து ஈர் பேன் இருந்தால் கூட அது கூட போக்குறது தான் இந்த கரிசலாங்கண்ணி. இன்றைக்கி வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த அவரிச்செடி தேடிக்கிட்டு வந்திருக்கோம். இந்த அவரிச்செடி வந்து எப்படி இருக்கும்னா, அவரிச்செடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அவரிச்செடி. இதே மாதிரி கொளிஞ்சி செடியும் இருக்கும். கொளிஞ்சி செடிக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் உங்களுக்கு வித்தியாசம் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த அவரிச்செடி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த அவரிச்செடி வந்து நம்ம தலைமுடி வந்து வெள்ளையாக இருக்கிற முடி வந்து கருப்பாக்குறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு மருந்து தேடிக்கிட்டு வந்திருக்கோம். இந்த மூலிகை வந்து இந்த மூலிகை பார்த்தோம்னா இது வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம தேடியிருக்கோம். மழைக்காலம்னா உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். பூராமே கொளிஞ்சி செடியாக தான் இருக்கும். கொளிஞ்சி செடிக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் தெரியாது. நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அந்த வித்தியாசம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அவரிச்செடி பொறுத்த வரைக்கும் வந்து தலைமுடிக்கு வந்து இந்த வெள்ளை முடி வந்து கருப்பாக்குறதுல வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. வேறு பின் விளைவு எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு வந்து இந்த மருத்துவம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த அவரிச்செடியை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தோட்டம் எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக தண்ணி கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தண்ணியில் வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க. ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்குது. இது குளிக்கலாம்னு போனது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக தண்ணி கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக விழுது. நல்லா குளிக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது தண்ணி. நல்லா கூலிங்காக இருக்குது. பெரிய தோட்டம் தான் இது. தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க அவங்க. ஆ, செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தோம்னா இயற்கையான இடத்துல நிறைய மூலிகைகள்லாம் வளர்ந்துருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா தென்னந்தோப்பு இருக்குது, மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குது நிறையா வந்து. அப்புறம் வந்து வாழை மரம் தோட்டம் இருக்குது நிறையாது. இங்கே வந்து வந்தால் நிறைய இதை சூட் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் இங்கே வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். ஒரு புது அனுபவமாக இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறத பார்க்கலாம். அவ்வளோ ஒரு நல்லா தண்ணி போயிட்டு தண்ணி பார்த்துட்டாங்க இவங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி வளருது. சுகாதார அஞ்சல் கரிசலாங்கண்ணி. இதை வச்சு நம்ம ஒரு மருத்துவம் ரெடி பண்ண போகிறோம். இந்த கரிசலாங்கண்ணி வந்து தலைமுடிக்கு வந்து வெள்ளையாக இருக்கிற தலைமுடிக்கு வந்து இது போட்டோம்னா வந்து அப்படியே வந்து கருத்தாயிடும். அதே மாதிரி பார்த்தோம்னா தலையில் வந்து ஈர் பேன் இருந்தால் கூட அது கூட போக்குறது தான் இந்த கரிசலாங்கண்ணி ரொம்பவும் பயன்படும். இதை பார்த்தோம்னா நிறையா வளர்ந்துருக்கு. பூராமே மூலிகை தான்.
பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கரிசலாங்கண்ணி வளர்ந்துருக்கு. தண்ணியெலாம் அவ்வளோ சூப்பராக விழுந்துக்கிட்டு இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குங்க. இது வந்து தென்னந்தோப்பு, அதே மாதிரி தண்ணி பாய்ச்சிருது. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து நிறைய ஒரு அற்புதமான ஒரு இங்கே வந்து உட்காந்து கூட வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க தண்ணி முடியாது. அவ்வளோ வெட்டியாக இருக்குது. அதான் மூஞ்சி கழுவுறேன். குளிக்கணும்னு தோணுது, ஆனால் வீடியோ பிடிக்கிறனால குளிக்கிறது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம டிஎஸ் இயற்கை மருத்துவம் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து இந்த வெள்ளை முடி வந்து எப்படி கருப்பாக்குவது. ஸோ போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இப்போ அந்த ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பித்தநரை, இளநரை, அதே மாதிரி பார்த்தோம்னா ட்ராண்ட்ரஃப், பொடுகு, இது எல்லாமே போக்குற விதத்தில் ரெண்டே ரெண்டு மூலிகை மட்டும் நம்ம வந்து நம்ம வச்சு இந்த ஒரு ஒரு ஹேர்டை மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஹேர்டைனா கெமிக்கல் எதுவுமே கிடையாது, மூலிகையை வச்சு தான். அதுக்கு வந்து முத பார்த்தோம்னா இந்த அவுரி செடி, அவுரி செடியும் அதில் வந்து கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியில் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது, அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது, வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது. ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் நிறைய கிடைக்கும். வயக்காட்டு ஓரமாக பார்த்தோம்னா இந்த வரப்போரத்தில் இருக்கும், தண்ணி பச்சிற இடத்துல இருக்கும். அதே மாதிரி அவுரி செடி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 அடி 5 அடி வரைக்கும் அந்த குத்து செடி மாதிரி அது வளரும். கிட்டத்தட்ட கொளிஞ்சி செடியும் அவுரி செடியும் ஒரே டைப்பில் இருக்கும். அது வந்து இந்த கொளிஞ்சி செடியில் வந்து ஒரு சின்ன ஒரு காய், அவரைக்காய் மாதிரி சின்ன ஒரு காய் வந்து அதில் வரும். அது வந்து சப்பட்டையாக இருக்கும். அவுரி செடியில் வந்து பார்த்தோம்னா உருட்டு காய் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டெலாம் அது இருக்கும். அது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொளிஞ்சி செடிங்கிறது வந்து அது தரையோடு தான் படர்ந்துருக்கும், ரொம்ப போனால் ஒர் 1.5 அடிக்குள்ளே தான் வளரும். இந்த அவுரி செடி வந்து பார்த்தோம்னா 4 அடி 5 அடி வரைக்கும் வளரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு மூலிகையுமே வச்சு நம்ம வந்து நம்ம தலைக்கு வந்து இந்த வெள்ளை முடி வந்து எப்படி கருப்பாக்குறது சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் தேவையான பொருள் பார்த்தோம்னா வந்து இந்த அவுரி செடி வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி இந்த கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டுமே சம அளவு தான். ஸோ நல்லா இடித்து சார் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் தலைக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஷாம்பு போகிறப்ப எப்படி தலைக்கு நீங்கள் தேய்க்கிறீங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் செய்கிறப்ப வந்து உங்களுக்கு வெள்ளை முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாறும். ஸோ இது நீங்கள் வந்து கண்டினியூவாக செய்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த வெள்ளை முடியே இருக்காது. இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இயற்கை ரீதியாக இதில் உள்ள, அதாவது இந்த மூலிகையில் உள்ள வந்து மருத்துவ குணங்களோடு நம்ம செய்கிறனால சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு எதுவுமே வராது. இது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு இது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹேர் ஆயில் மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது அவுரி செடி ஒரு கைப்பிடி அளவு, அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் வந்து மருதனை ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் பார்த்தோம்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அதோட வந்து இந்த முழு நெல்லிக்காய் வந்து அது வந்து ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேங்க. ஸோ அந்த மூலிகை எல்லாமே வந்து நிழல் காய்ச்சல், நல்லா வீட்டிலே வந்து ஒரு 5 நாள் நிழல் காய்ச்சல் போட்டு நல்லா காய விடுங்க. அதே மாதிரி இந்த முழு நெல்லிக்காயும் ஃபுல்லாக கட் பண்ணி அதில் உள்ள விதையை எடுத்து கட் பண்ணி அதுவும் நிழல் காய்ச்சல் போடுங்க. எல்லாமே தனித்தனியாக மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ சுத்தமான செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஒரு கரெக்டாக 500 ml, அதாவது 1.5 லிட்டர் எடுத்துக்கிறோங்க. இது வந்து நல்லா அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த சலசலப்பெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது எல்லா பொடியும் இதில் அதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் வைக்கணும். அந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா அது கொதிக்க விட்டு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணால் இந்த அவுரி செடி, கரிசலாங்கண்ணி, அப்புறம் வந்து மருதானியில், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் இந்த முழு நெல்லிக்காயோட பவுடர் எல்லாமே பவுடராக்கி முதல் வச்சுக்கிறோங்க. ஸோ எல்லாமே அதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா மொத்தத்துக்கு 20 நிமிஷம் நீங்கள் அந்த ரெடி பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிறோங்க. மறுநாளைக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அன்றைக்கே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் நீங்கள் அப்ளை பண்ணி தலைக்கு குளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வெள்ளை முடி, அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா வந்து இந்த பித்தநரைன்னு சொல்லுவாங்க அதுவும் சரியாகும், பொடுகு, ட்ராண்ட்ரஃப் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். தலையில் அழுக்கு இருந்தால் கூட அது வந்து போயிடும். அந்த மாதிரி தலைக்கு நீங்கள் தேய்க்கிறப்போ
கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறணும். அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தலைக்கு தேய்க்கணும். வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் போதும், அதிகமாக தேய்க்க வேணாம். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா உங்கள் தலை வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், முடியும் நீளமாக வளரும், முடியும் அவ்வளோவா உதிராது. ஸோ இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதாவது இந்த அவுரி செடியும் கரிசலாங்கண்ணியும் அது எப்படி சார் எடுத்து நம்ம தலைக்கு தேய்க்கணுங்கிறது அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வேறு வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க போவோம். இப்போ அந்த வெள்ளை முடி வந்து எப்படி கருப்பாக்குறது, இப்போ அதுக்கான மருத்துவம் பார்க்க போகிறோம். முதல் வந்து ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி, ரெண்டாவது பொருள் வந்து அவுரிச்செடி. இந்த அவுரிச்செடி வந்து அதுவும் ஒரு கைப்பிடி அளவு தான். இப்போ இந்த ரெண்டுமே சம அளவு நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ நம்ம இடிக்க போகிறோம். இப்போ இந்த சின்ன உரலில் வந்து நம்ம இடிக்க போகிறோம். அதுக்கு வந்து முதல் வந்து இந்த கரிசலாங்கண்ணி வந்து ஒரு கைப்பிடி அளவு. அடுத்து வந்து நம்ம ரெண்டாவது பொருள் வந்து ரெண்டாவது மூலிகை மருத்துவம் வந்து இந்த அவுரிச்செடி. இந்த அவுரிச்செடி வந்து ஒரு கைப்பிடி அளவு. இப்போ வந்து இந்த ரெண்டையுமே வச்சு நம்ம இடிக்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம இடித்தாச்சு. இப்போ இது நம்ம இடித்தது வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம அதை அப்படியே நான் உங்களுக்கு நான் பிழிஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடித்த இந்த அவுரிச்செடியும் அப்புறம் வந்து இந்த கரிசலாங்கண்ணி, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கோம். நல்லா இப்போ நல்லா பிழிஞ்சோம்னா இந்த மாதிரி நல்ல சாறு வரும். இது நம்ம வந்து ஒரு எப்படியும் ஒரு 10 ml இருக்கும். இதை வந்து நம்ம வந்து நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணோம்னா வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சி நல்லா வந்து ஷாம்பு எப்படி நீங்கள் தேய்ச்சிக்கிறீங்களோ அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து இது வந்து அப்படியே தலைக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிக்கணும். இப்படி வாரத்தில் 2 நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகும். அதே மாதிரி அடுத்து வெள்ளை முடி கூட உங்களுக்கு வளராது. அப்புறம் வந்து இந்த ட்ரான்ட்ரஃப், அப்புறம் வந்து பித்தநரை, அதே மாதிரி வந்து பொடுகு, முடி உதிருதல், இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாக இது பயன்படும். உங்களுக்கு இது செய்ய ஈஸியாக இருந்தால் எந்த மெத்தடு பயன்படுத்துங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு 5 எடுத்துக்கிறங்க, அது கட் பண்ணி அது நெல் காய்ச்சல் போடுங்க. அதே மாதிரி வந்து அவுரிச்செடி ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் வந்து கருவேப்பிலை அது ஒரு கைப்பிடி அளவு, எல்லாமே சம அளவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நிழல் காய்ச்சல் போட்டு ஒரு 4 நாளோ இல்லை 5 நாளோ நல்லா நிழல் காய்ச்சல் போட்டு நீங்கள் அதை பொடியாக்கி தனித்தனியாக பொடியாக்கி 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய்ண்ணெய் செக்குல ஆட்டின எண்ணெயாக இருக்கணும். அதில் நீங்கள் நல்லா கொதிக்க ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுவும் நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் தலைக்கு தேய்க்கலாம். தேய்ச்சி நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து முடி வந்து கருப்பாகவே இருக்கும், வெள்ளை முடியே உங்களுக்கு வராது, கூந்தல் வந்து நீளமாக வளரும், முடி அதிகமாக வளரும், இந்த ட்ரான்ட்ரஃப் பொடுகு எல்லாமே போயிடும். ஸோ அவ்வளோதான் விவர்ஸ் இந்த வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது வெள்ளை முடி எப்படி கருப்பாகிறதுன்னு பார்த்தோம். மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.